பணி நிரந்தரம் செய்ய வேண்டி சென்னையில் இருந்து கோவை வரை நடைபயணம். கோவை மாநகராட்சியில் பணிபுரியும் ஒப்பந்த பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக பணியமர்த்த வேண்டும் என வலியுறுத்தி சென்னையில் இருந்து கோவை வரை நடைபயணம் மேற்கொண்டு தூய்மை பணியாளருக்கு கோவையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவை மாநகராட்சியில் ஒப்பந்த பணியாளர் மற்றும் நிரந்தர பணியாளர்கள் என மொத்தம் 7171 பேர் உள்ளனர். இதில் 2135 பேர் நிரந்தர பணியாளர்கள் ஆவார்கள். கொசு ஒழிப்பு பணியாளர்கள் 610 பேர், 4763 பேர் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களாக பணி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தமிழ் புலிகள் கட்சியை சேர்ந்த ஒப்பந்த தூய்மை பணியாளரான பஞ்சலிங்கம் சென்னையில் இருந்து கோவை வரை நடைபயணம் மேற்கொண்டார். சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் இருந்து அவரது கோரிக்கை நடைபயணத்தை துவக்கியவர் தற்பொழுது கோவை வந்தடைந்தார். இவரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கோவை மாநகராட்சியில் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் சால்வை அணிவித்து வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து பஞ்சலிங்கம் மாவட்ட ஆட்சியரையும் கோவை மாநகராட்சி ஆணையாளரையும் நேரில் சந்தித்து அவரது கோரிக்கையை வலியுறுத்த உள்ளார். அதாவது எத்தனையோ இயற்கை பேரிடர்களான சுனாமி, வர்தா புயல், கஜா புயல் மற்றும் மிகப்பெரிய இயற்கை பேரிடரான செம்பரம்பாக்க ஏரி வந்ததுக்கு கூட இந்த நபர் அங்கு போய் நம்முடைய சென்னை மக்களுடைய மீட்பு பணிக்காக ஈடுபட்டிருக்கிறாரு. ஆனால் இந்த முறை அவர் போயிருக்கிறாரு, போய் தன்னுடைய பணியை நல்லபடியாக முடிச்சுட்டு வர்ற வழியில் தன்னுடைய கோரிக்கை, அதாவது தனக்கு மட்டுமல்லாமல் கோவை மாநகராட்சி மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தூய்மை பணியாளருக்கும் சேர்த்து ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் மற்றும் தொகுப்புதிய தூய்மை பணியாளர்கள் மற்றும் தினக்கூலி தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் நிரந்தரப்படுத்த வேண்டும் என்றும் மற்றும் அரசாணை 62 படி குறைந்தபட்ச கூலியை மாவட்ட ஆட்சித்தலைவராக அறிவித்த கூலியை வழங்க வேண்டும் என்றும் தனி ஒரு ஒற்றையாளாக இந்த ஒரு நடைப்பயணத்தை மேற்கொண்டு இன்னைக்கு நம்மளுடைய இந்த அலுவலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. இது அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தூய்மை பணியாளர் சார்பாகவும் மற்றும் இங்கே பாரதிய மக்கள் சங்கத்தின் சார்பாகவும் அவரை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ அவர் சென்னையிலிருந்து இங்கே வந்திருக்கிறாங்க, ஒற்றையாளாக தான் வந்தாங்க. ஆனால் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறாவிட்டால் அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்று சேரும், அதனால் கூட்டமைப்பை ஏற்படுத்தி இங்கிருந்து நடைப்பயணமாக கோட்டையை நோக்கி எங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி நமது கோட்டைக்கு நடைப்பயணமாக கோவை மாநகராட்சி மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தூய்மை பணியாளர்களும் ஒன்று திரட்டி நடைப்பயணமாக ஒரு கடவுளை காண்பதற்கு எப்படி நடைப்பயணம் போகின்றோமோ அதே போன்று நமது தமிழக முதல்வர் அவர்களையும் நடைப்பயணமாக சென்று எங்களது கோரிக்கைகளை வலியுறுத்துவோம். அதற்கு முதல் படிதான் நமது திரு பஞ்சலிங்கம் அவர்கள். அவர் ஒரு தூய்மை பணியாளர் மட்டுமல்ல, தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருந்து இந்த ஒரு நற்காரியத்தை செய்திருக்கிறார். இது வெறும் ஒரு தொடக்கம்தான், ஆனால் இதனுடைய ஆரம்பமானது இனி மிக 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 நெருங்கிய காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் அனைத்து தூய்மை பணியாளர்களும் ஒன்று திரட்டி நடைப்பயணமாக செல்வோம். எங்களது கோரிக்கை நிறைவேறுவதற்கு இது ஒரு மிக மிக பெரிய அச்சாணியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே பாரதிய மக்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். கூடிய விரைவில் மிகப்பெரிய கூட்டமைப்பானது தூய்மை பணியாளர்களுக்காக உருவாக்குவோம். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையான பணி நிரந்தரம் கோரிக்கையை வென்றெடுக்கும் வரை தூய்மை பணியாளர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம். இது இந்த நேரத்தில் திரு பஞ்சலிங்கம் அவர்களுக்கு எங்களது அனைத்து தொழிலாளர் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.